அப்படி எமது மக்களின் இந்த அரசியல் ரீதியான உரிமைகளை பெறவோனும் என்கின்ற கோதாவிலே அவர் எதையும் பாராது, அதாவது தனது உயிரை கூட துச்சமென மதித்து ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அவரது செயற்பாடுகள் இருந்ததின் காரணத்தினால்தான் அவர் இனம் தெரியாதவர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு 16வது ஆண்டுகள் கடந்த போதிலும் இந்த நிகழ்வுகள் எமது இந்த சக ஊடகவியலாளர்களினால் வடகிழக்கு மாகாணங்களிலே தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. நடேசன் அண்ணவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே மட்டக்களப்பினிலே அவரை பற்றி அதிகமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் சொல்லப்போனால் இப்பொழுதும் கூட அவரது அந்த இழப்புக்கு அந்த இழப்பின் இன்றைய தினம் நடைபெற்ற உரையாளர் ஜி நடேசன் அவர்களுடைய 16வது ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்ட எமது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.